வணக்கம். சட்டமன் வெளியான முக்கிய செய்தி. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் June 6 திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அந்த தேதியில் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இப்படியே தான் இணையத்தில் தகவல் வந்துட்டு இருக்கு. பட் என்னன்னு தெரில. பட் அவங்க சொல்கிற தகவலை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த March 1 முதல் April 8 வரை நடைபெற்றது. தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கு தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு April 24 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேலும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த 6 தேதியும் 10 தேதியும் வெளியிடப்பட்டது. June 4 தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் June 10 பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் June 6 என்று பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. இந்நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதாவது June 6 பள்ளி துவங்கினால் அடுத்து ஒரு நாள் தான் பள்ளி இயங்கும் என்பதால் June 10 அதாவது திங்கட்கிழமை முதல் பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர். இதனால் பள்ளி திறப்பு தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ தற்போது வரைக்கும் June 6 தான் ஸ்கூல் ரீஓப்பன். மேபி எதுவும் சேஞ்சஸ் வந்தால் நான் தெரியப்படுத்துகிறேன். June 10 ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்களாம், யாருன்னு தெரில. மேபி அதை கன்சிடர் பண்ணால் கவர்மெண்ட் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு June 6 தான் ஸ்கூல் ரீஓப்பன். அடுத்ததாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 3 திட்டங்களை செயல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்யப்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் 1,25,00,000 மாணவர்களின் தினசரி செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பெற்றோர்களுக்கான வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடங்கப்பட உள்ளது. அடுத்ததாக மாணவர்களின் கையில் கட்டும் வண்ண கயிறுகளுக்கு தடை விதிக்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. பள்ளி மாணவர்கள் சாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் வண்ண கயிறுகள் கட்டப்படுவதால் ஒரு சில தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இடையே மோதல் ஏற்படுவதாகவும், இதை தடுக்கும் வகையில் இந்த வண்ண கயிறுகளுக்கு தடை விதிக்க உத்தரவு பிறப்பிக்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது.